குட்டீஸ், ஆறு மழைநீர் பார்க்கலாம். மழைநீர் வெள்ளம் ஓடியே மண்ணில் வீணாய் செல்லுதே, உழைப்பின் வியர்வை போலவே உயர்வாய் என்ன வேண்டுமே. மழைநீர் வெள்ளம் மாதிரி ஓடுது, சரியா? மண்ணில் அது வந்து வீணாக தானே குட்டீஸ் போகுது. உழைப்பின் வியர்வை போலவே, நல்லா உழைக்கிறவங்களுக்கு வியர்வை வரும் இல்லையா, நம்ம கூட சொல்லுவோம் பாரு அவங்க எப்படி உழைச்சிருக்காங்கன்னு. அதே மாதிரி நம்ம அந்த மழை நீரையும் உயர்வாக கருதணும்னு சொல்கிறாங்க. பொன்னும் பொருளும் போலவே பொழியும் நீரும் செல்வமே, விண்ணின் கொடை என்பதில் வியப்பு ஒன்றும் இல்லையே. பொன்னும் பொருளும் போலவே, அதாவது பொன்னும் பொருளும் நம்ம எப்படி பாதுகாத்து வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி பொழியும் நீரும் நம்மளுக்கு ஒரு செல்வம் தான். அதை நம்ம பாதுகாத்து வைக்கணும். எதை போல? பொன்னும் பொருளையும் போல, சரியா? விண்ணின் கொடை என்பதில் வியப்பு ஒன்றும் இல்லையே. அந்த விண்ணோடது ஆகாயத்தோட பரிசு மாதிரி தான் நமக்கு இந்த மழை. அதை நம்ம வந்து சேமித்து வைக்கணும். குளங்கள் ஏறி நிரம்புமே, குருவி கொக்கும் வாழுமே, வானின் அமுதம் சேமித்தே வாழ்வை செம்மை செய்வமே. அதாவது குளங்கள் ஏரி எல்லாம் மழை பெய்யும் போது நிரம்பும் இல்லையா குட்டீஸ், குருவியும் கொக்கு எல்லாமே என்ன பண்ணும், அந்த தண்ணி குடிச்சு தான் வாழுது. வானின் அமுதம் சேமித்தே, வானத்திலிருந்து பெய்கிற அந்த மழை நமக்கு அமுதம், அது நம்ம சேமித்து வைக்கணும். வாழ்வை செம்மை செய்வமே, அந்த தண்ணியை நம்ம நீரை நம்ம வந்து சேமித்து வைத்து நம்ம வாழ்வை செம்மையாக ஆக்கணும், ஓகேவா? நாடும் வீடும் வீடும் செழிக்கவே நல்ல தண்ணீர் வேண்டுமே, ஓடும் நீரை தேக்கியே உலகின் பசியே தீர்ப்பமே. நம்ம நாடும் வீடும் செழிக்கணும்னா நமக்கு என்ன குட்டீஸ் வேணும், நல்ல தண்ணீர் வேணும், சரியா? ஓடும் நீரை தேக்கியே உலகின் பசியே தீர்ப்பமே. அப்புறம் அந்த ஓடுற தண்ணி எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், தேக்கி வைக்கணும், சரியா? இப்படி தேக்கி வச்சோம்னா நம்ம உலகத்தில் உள்ள எல்லாரோட பசியும் நம்ம அதனால் தீர்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த பிக்சரில் பார்க்க முடியும் குட்டீஸ், பாருங்கள் அந்த மழை விழுற அந்த தண்ணியை வந்து தேக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. உழவும் தொழிலும் ஓங்கவே உற்ற துணை மழைதானே, வளமும் நலமும் நிறைந்திட வணங்கி மழையே போற்றுவோம். உழவும் தொழிலும் ஓங்கவே, உழவும் தொழிலும் ரெண்டுமே நல்லா இருக்கணும்னா நமக்கு அதுக்கு தண்ணி தேவை, சரியா? இல்லைன்னா மழை தேவை. உழவு செழிக்கணும்னாலும் தொழில் செய்யணும்னாலும் நமக்கு அங்கே என்ன தேவை, மழை தேவை, சரியா? நமக்கு ஒற்றை துணையாக இருக்கிறது யார், அந்த மழை தான். அப்போ வளமும் நலமும் நிறைந்திட வணங்கி மழையாய் போற்றுவோம். வளமும் நலமும் நிறைந்திட வணங்கி மழையை போற்றுவோம். அதாவது அப்படிப்பட்ட அந்த மழையை நம்ம வளமும் நலமும் நிறைந்திட நமக்கு வளமும் நலமும் தந்துடும். அந்த மழையை நம்ம எப்படி செய்யணுமா, வணங்கி மழையை போற்றணுமா, சரியா? மனிதர் பறவை விலங்குகள் மகிழ்ந்து வாழ தேவையே, இனிய மழை வரும்போதே இல்லம் முழுதும் சேமிப்போம். மனிதருக்கு மட்டும் இல்லை, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் எல்லாருக்குமே வாழ்கிறதுக்கு என்ன தேவை குட்டீஸ், மழை தேவை இல்லையா, தண்ணி தேவை. இனிய மழை வரும்போதே இல்லம் முழுதும் சேமிப்போம். அப்படிப்பட்ட அந்த மழை வரும்போதே நம்ம என்ன பண்ணணும், நம்ம இல்லம் நிறைய சேமித்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னொரு வாட்டி ஃபஸ்ட் வந்து பார்த்துடலாமா. மழைநீர், மழைநீர் வெள்ளம் ஓடியே மண்ணில் வீணாய் செல்லுதே, உழைப்பின் வியர்வை போலவே உயர்வாய் என்ன வேண்டுமே. பொன்னும் பொருளும் போலவே பொழியும் நீரும் செல்வமே, விண்ணின் கொடை என்பதில் வியப்பு ஒன்றும் இல்லையே. குளங்கள் ஏறி நிரம்புமே, குருவி கொக்கும் வாழுமே, வானின் அமுதம் சேமித்தே வாழ்வை செம்மை செய்வமே. நாடும் வீடும் செழிக்கவே நல்ல தண்ணீர் வேண்டுமே, ஓடும் நீரை தேக்கியே உலகின் பசியை தீர்ப்பமே. உழவும் தொழிலும் ஓங்கவே உற்ற துணை மழைதானே, வளமும் நலமும் நிறைந்திட வணங்கி மழையை போற்றுவோம். மனிதர் பறவை விலங்குகள் மகிழ்ந்து வாழ தேவையே, இனிய மழை வரும்போதே இல்லம் முழுதும் சேமிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.